ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து ஆரம்பியா சீக்கலா? ரைட்டு. சென்னையில் ரெட் அலர்ட், அந்த அளவுக்கு ஒரு சம மழை பெய்யுது. இந்த ரேஞ்சில் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா நான் எப்படின்னா, எனக்கு காரப்பொறி சாப்பிடணும் போல இருக்கு. இது காரப்பொறியா? மழை இப்படி பெய்யுது. சரி, ஸ்விக்கியில் பார்ப்போம். ட்ரை ஜாமுன் தாங்க நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணலான்னு சர்ச் பண்ணேன். அதில் லூயில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் வந்துட்டு, ஆல்சோ வந்து நான் கிரெடிட் ஆப் வச்சிருந்தனால எனக்கு இன்னொரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இந்த ஓடிபிலாம் கொடுத்து எல்லாம் பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு டெலிவரி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டோம். 10 மினிட்ஸ் லேட்டர் இப்படி தாங்க வடிவேல் மாதிரி வருவாரா மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தூரத்தில் அவர் வந்துட்டாருங்க. ஃபைனலி நான் சொன்னேன்ல, ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ணது வந்துடுச்சு. இதுதான் அந்த ட்ரை ஜாமுன் வித் சுகர். அது மேலே அப்படி தூவி பார்க்கவே ரொம்ப ஃபேண்டஸ்டிக்காக இருக்குது. இதை எப்படிக்கு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோவா வச்சு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபுட்டுக்கும் அந்த டெலிவரிக்கும் டக்கு டக்கு 5-star ரேட்டிங்லாம் போட்டுட்டு வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சூடாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு குரோம்பேட்டில் ஸ்ரீனிவாசா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் போயிட்டு தேடும் போது சீஸ் பாவ் பாஜி அப்படின்னு கண்ணில் மாட்டுச்சு. அது அப்படியே ஒரு ஆர்டர் போட்டு ஒரு 4 சமோசா போட்டு திருப்பி அந்த பேமெண்ட்லாம் போட்டு மறுபடியும் நம்மளுக்கு கிரெடிட் ஆப்பில் 50 ருபீஸ் ஆஃபர் இருந்துரு. அதை போட்டு டெலிவரி 19 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த வெயிட்டிங் டைமில் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் ஆப் பற்றி சொல்லிடுறேன். இதுதான் அந்த ஆப்பு. இல்லை கிரெடிட் கார்டு பில்ஸ் எல்லாமே பே பண்ணலாம். இதோட இன்னொரு பியூட்டியே ரெஃபரல் ஆப்ஷனுங்க. எனக்கு 750, உங்களுக்கு 250. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கடும் மழையில் நம்ம டெலிவரி அண்ணன் வந்து நம்ம ஆர்டர் பண்ண எடுத்துன்னுட்டார் சமோசா அண்ட் சீஸ் பாவ் பாஜி. இது எப்படி இருக்குன்னு இப்போ டக்கு டக்குன்னு குவிக்காக ஒரு அண்ட்ராப் பண்ணிவிடுவோம். புது டிஷ்ஷாச்சே எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் ப்ரெசன்டேஷன் வைஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அதை அப்படி எடுத்து அது மேலே அந்த ஆனியன்லாம் கொஞ்சம் போட்டு அதை டேஸ்ட் பண்ணனே தெரிஞ்சுது இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஷ்ஷு. அந்த சமோசா ஆர்டர் பண்ணியிருந்த பார்த்தீங்களா, அது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. ஓகே, ஆவரேஜானது, ஆனால் நல்லாயிருக்கு. இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை காமிக்கினேன், அது தாங்க அம்மா செஞ்ச டீ. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சூடான டீ இல்லைனா எப்படிங்க? ஆஹா, என்ன ஒரு டீ தெரியுமா, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ. இதோட நம்ம இன்னைக்கு அதையை முடிச்சுப்போம். கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சோ? சரி சரி, போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.